அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசெல்வி கிருஷ்ணா. நம்மளுடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இல்லத்துக்கு வந்திருக்கோம். அதாவது பாரதியின் நினைவு இல்லம். இது வந்து திருவல்லிக்கேணியில் அந்த பாரதியாரோட அதை பார்த்த சாரதி கோயில் இருக்கு இல்லையா, அதற்கு பின்புறம் வந்து இந்த பாரதியின் நினைவு இல்லம் இருக்குது. இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே வந்து இங்கே நிறைய பேர் வந்திருப்போமான்னு தெரியல. ஆனால் இந்த இல்லத்துக்கு வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பாரதி அப்படின்னு நம்ம சொல்லும்போதே நமக்குள்ளே வந்து ஒரு எழுச்சி. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கவிதைகள், அவருடைய அந்த இலக்கியங்கள், அவருடைய படைப்பு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா, நம்மெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்ற மாதிரியே இருந்தது இல்லையா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து அடுப்பங்கரையிலே இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தோட சமுதாயத்தில் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கணும், பெண்கள் முன்னேறணும், இரு கை தட்டினால்தான் ஓசை வரும் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குரல் கொடுத்த ஒரு புரட்சி கவி பாரதி தான். அவருடைய இல்லத்துக்குள் போய் அங்கே வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காண்பிக்கிறேன். போகலாம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த திருவல்லிக்கேணியில் பாரதியாரின் நினைவு இல்லத்தில் இருக்கிறோம். இங்கு தொடர்ந்து பாரதியின் புகழ்பாடும் தொடர் நிகழ்ச்சிகள், ஓராண்டு தொடர் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸோ இது தொடர்பாக நம்மளுடைய மக்கள் செய்தி தொடர்புத்துறை இயக்குனர் அவர்கள் திரு அண்ணாதுரை அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அவர்களிடம் இந்த நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு சிறிய நேர்காணல். வணக்கம். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள், பாரதியின் நினைவு நூற்றாண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் அறிவித்தார்கள். அந்த வகையில் பாரதியாரின் நினைவு நூற்றாண்டு விழாவினை ஒவ்வொரு வாரமும் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்களால் இது துவக்கி வைக்கப்பட்ட நிகழ்ச்சி 3/12/2021 அன்று அமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட நிகழ்ச்சி தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக இன்று 21வது வாரமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்காக நாங்கள் எங்கள் துறையின் சார்பில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். Thank you.
காலமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த கலை நிகழ்ச்சி இன்று வந்து அசோக் நகரில் இருக்கும் நித்யாஞ்சலி நாட்டிய பள்ளி அந்த மாணவிகள் வந்து சிறப்பாக இந்த கலை நிகழ்ச்சியை வந்து நடத்தி இருக்கிறார்கள் அதனுடைய குரு திருமதி காவேரி ரமேஷ் அவர்கள் வந்து நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சோப்னா ரமேஷ் மேம் தான் எனக்கு வந்து இந்த இது வாய்ப்பை முதல்ல கொடுத்தாங்க அப்போ நான் சொன்னதுங்கன்னா அவங்க சொன்னாங்க முடியுமா கேட்டாங்க நான் கண்டிப்பாக பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன் அது சேலஞ்சாக எடுத்து தான் நான் வந்து பாரதியாரோட அந்த இதுலேருந்து புத்தகத்துலேருந்து பர்டிகுலர் அந்த பாஞ்சாலி சபதம்ன்ற அந்த இதை அந்த தொகுப்பை எடுத்தோம் நாங்கள் ஒரு 1 வீக்கில் வந்து திரு முரளி பார்த்தசாரதி அவர்கள் வந்து இதை கம்போஸ் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க சரியாக ஒரு 22 நாள் சொல்லலாம் நாங்கள் வந்து இதுக்கான உழைச்சது மேக்ஸிமம் எஃபர்ட் குழந்தைங்களும் சரி நாங்களும் சரி தூக்கன்றது இல்லாமல் நாங்கள் பண்ணதோட பலன் வந்து இன்றைக்கி தான் எங்களுக்கே அது தெரிஞ்சுது நாங்கள் இவ்வளோ இதுவாக வந்துடுச்சு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கே வாய்ப்பு கொடுத்த ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஷோப்னா ரமேஷ் மேம் அவர்களுக்கும் வானவில் பண்பாட்டு மையம் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் ரமேஷ் சார் அவர்களுக்கும் என்றும் எல்லோருக்கும் வந்து என்னுடைய நன்றியை நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து நினைவு இல்லத்துக்குள்ள நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் வந்து அதாவது அவருடைய படைப்புகள் அவருடைய நிறைய ஃபோட்டோஸ் அவரோட இருந்த விடுதலை போராட்டத்தில் அவரோட இருந்த தலைவர்கள் எல்லாரையுமே வந்து நம்ம இது மூலமாக நான் பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த நினைவு இல்லத்தில் தொடர்ந்து வந்து நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் வந்து 52 வாரங்கள் வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 3/12/2021 ஸ்டார்ட் பண்ணி இப்போ இது வந்து 21வது வாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது நடைபெறுது ஸோ இந்த 21வது கலை நிகழ்ச்சி பாஞ்சாலி சபதம் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாஞ்சலி நாட்டிய பள்ளி மாணவிகள் வந்து சிறப்பாக ஒரு நாடகத்தை வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ இந்த நினைவு இல்லத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியோட அதாவது அறிவுக்கு விருந்து எப்படியோ அதே மாதிரி கண்ணுக்கு விருந்து அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சி ஸோ நாங்கள் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் வந்து இதன் மூலமாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறேன் ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு நிச்சயமாக வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ